மார்க்கெட்டின் மறுபக்கம் சேனல் மூலியமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவு என்னென்னா, முதலீடு இல்லாமல் எப்படி ஒரு தொழில் தொடங்குறது அப்படிங்கிற, முதலீடு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு தொழில் தொடங்குறது அப்படிங்கிறத பற்றிய வீடியோ இன்றைக்கி பார்ப்போம். என்னோடய நண்பர் ஒருத்தர், அவர் எம்பிஏ பட்டதாரி, அவர் ப்ரைவேட் கம்பெனிக்கெல்லாம் அங்கே இங்கேயும் வேலைக்கு போயிட்டுருந்தார். இன்னும் செட்டாகலை. அப்புறம் அந்த கொரோனா இதெல்லாம் வந்ததுனால அவருனால அங்கே தொடர்ந்து சம்பளம் அந்த மேனேஜ்மெண்ட் கொடுக்கல. அதனால் வந்து 10 நாள் 5 நாள் மட்டும் வேலை அதை மாதிரி இருந்ததுனால அவர் வந்து தொடர்ந்து சம்பாதிக்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து ஒரு பக்கத்து வில்லேஜில் அங்கே கிராமத்தில் எல்லாம் வந்து பலகார சீட்டு அப்படின்னு ஒன்று போடுவாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 100 ரூபா, அதை மாதிரி போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 5200 ரூபா அதை மாதிரி வந்து சேவிங்ஸ் வரும். ஒரு 5200 ரூபா வந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவார், தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட் ஒரு கிலோ, காரம் 1 கிலோ மட்டும் வாங்கி கொடுப்பாரு. அப்போ என்னென்னா 5000 ரூபா கேஷாக கொடுத்துருவார். 5000 ரூபா அவன் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு கேஷாக கொடுத்துருவாரு. மீதியை வந்து கையிலேருந்து 200 ரூபா போட்டு 400 ரூபாய்க்கு இது 1 கிலோ அது 1 கிலோ மட்டும் வாங்கி அவர் வந்து கொடுத்துட்டு அந்த மணி வாரம் வாரம் வசூல் பண்ணுறதை வந்து இவர் முதலீடு செய்யறதுக்கு ஆரம்பித்தார். முதலீடுன்னா அது வந்து எது எதுக்குன்னா ஒரு சிஸ்டம் வாங்கிறது. ஒரு சிஸ்டம் வாங்கி அங்கே ஒரு சின்ன 5x5 ரூம் தான், அங்கே வச்சு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சார். அப்புறம் இசேவை மையம் தொடங்கினார். அப்போ அதுலேயே வந்து பேங்க் சேவை எல்லாம், ஆன்லைனில் பணம் கட்டுறது, அமௌண்ட்டு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு வர்றவங்களுக்கெல்லாம் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணி கொடுக்கறது, அதை மாதிரி சின்ன சின்ன வேலைகளையெல்லாம் ஒரு ஒவ்வொன்றா அந்த 5x5 ரூம்லேயே எத்தனை அவர் செய்கிறார். அப்போ வந்து அவரோட முதலீடு வந்து ஒன்றும் இல்லை, 0 தான். ஏன்னா அந்த 1 வருஷத்துக்குள்ளே அந்த முதலீடை எடுத்து வரக்கூடிய லாபத்தில் அவர் திருப்பி கட்டிடுறாரு. அவங்க போட்ட பணத்தை தான் பெற்றாரு. அவர் 5000 ரூபா போடுறாங்க, 5000 ரூபாய் மட்டும்தான் அவர் ரீபே பண்ணுறாரு. கையிலேருந்து ஒரு 200 ரூபா மட்டும்தான் போடுறாரு. அப்போ ஸோ என்னென்னா, இப்போ வெளியில் வட்டிக்கு வாங்குகிற காசு இல்லை. அது வட்டிக்கு வாங்கி அதை நம்ம அதையே மாதம் மாதம் கட்டிடுறது, அதெல்லாம் வந்து சம்பாதிக்கிறது அதுக்கே போயிடும். ஆகவே வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இல்லாட்டி ஒரு 40 பேர் அந்தளவுக்கு வச்சுட்டு அவங்ககிட்டருந்து பணத்தை வசூல் பண்ணிவிட்டு போ. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா வருது அப்படின்னா வந்து ஒரு 20 பேர் இருந்தாவே நம்மகிட்ட வந்து 1 லட்சம் ரூபா வந்து இந்த வருஷம் முடியும் போது வரும். அப்போ 40 பேர் இருந்துட்டால் 6 மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் இறந்து வந்துடும். அந்த 1 லட்சம் ரூபாயை வச்சுட்டு நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் ரிட்டர்ன்ஸ் எடுத்து அந்த 200 ரூபா வந்து அவங்களுக்கு செலவு பண்ணது போக மீதியெல்லாம் ப்ராஃபிட் பண்ணி 1 வருஷம் அதை மாதிரி செஞ்சு அவர் வந்து நான் கண்கூடாக பார்த்தது வந்து அவர் வந்து 1 வருஷம் இன்னும் 2 வருஷமும் இன்னும் அந்த பலகார சீட்டு சேர்த்து அதை ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணி அந்த அமௌண்ட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அவர் வந்து அதை செஞ்சார் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போவுமே அவர் வந்து 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இருக்கார். அதை மாதிரி ஒவ்வொன்றும் யோசிச்சு மணி மேனேஜ்மெண்ட்டு, அதாவது பிஸ்னஸ் அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தலாம், நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போது வெளியில் வட்டி இல்லாமல், அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வட்டி இல்லாமல் எப்படி அதை சேர்த்து வச்சு அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய அமௌண்ட்டை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது மூலிமா எப்படி நம்ம அதிக பணமாக வந்து சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது நான் அவர் மூலிமா தான் தெரிஞ்சுட்டேன். இன்னும் வந்து அவர் வந்து 4 பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்காரு, அற்புதமான அது. இன்னும் அந்த சின்ன இடத்துலேயே அவர் என்னென்ன பண்ணுறாருன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறாரு, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டு, மேரேஜ் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரெனியூவல் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் புதுசாக பதிவு பண்ணுறது, அப்புறம் இந்த மணி வித்ட்ரா பண்ணி கொடுக்கறது, மணி ட்ரான்ஸ்ஃபரு, அதாவது ஒரு அக்கௌண்ட்லேருந்து அடுத்தவங்க அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு உண்டான சர்வீஸ் வாங்கிறது,
அப்புறம் செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கறது, டிடிஹெச் அதாவது இந்த டிவிக்கு டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்கும் சின்ன அந்த ரூம்லேயே என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் இடம் பார்த்தா அஞ்சு கஞ்சில் எத்தனை வெளியில் ரெண்டு பேர் உட்காந்து வேலை செய்கிற அளவுக்கு அவர் வந்து உள்ள ரெண்டு பேர் வெளியில் ரெண்டு பேர் உட்காந்து மொத்தம் நாலு பேர் வேலை செய்கிற அளவுக்கு அந்த இடத்த வந்து ஒரு 1.5 வருஷ காலத்தில் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. அவர்களோட விடாமுயற்சி தான் காரணம். அப்புறம் அந்த மணி கையாளுகிற விதம் தான் முக்கியம். மணியை வந்து ப்ராப்பராக எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ரிட்டர்ன் குயிக்காக ஆகும் அப்படின்ட்டு. இப்போ அவரை சர்வீஸ் பண்ணுறது மூலயமா வந்து கேஷ் வந்து கைக்கு மேலே காசுங்க. ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி கொடுக்கறது, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கறது, ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி கொடுக்கறது, எல்லாமே வந்து ஒரு 60 ரூபா 70 ரூபா அந்த மாதிரி வாங்கிட்டாங்கனாலுமே வந்து ஈஸியாக வந்து ஒரு 20-30 டிரான்சாக்ஷன் நடத்தினாவே ஒரு நாளைக்கு வந்து போதுமானதாக இருக்குது. அப்படி பண்ணும்போது அவருக்கு போதுமான வருமானம் வரக்கூடிய 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்காரு. இன்னும் அவர் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. அந்த மாதிரி இது வந்து ஒவ்வொருவரும் நான் வந்து எதில் பண்ணலாம், எப்படி வந்து மணியை நம்ம கை கொண்டு வரலாம், அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் கவனமாக செஞ்சு அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுற மூலமா நல்லா பிஸ்னஸ் செய்யலாம். இன்னும் நிறைய தொழில் வாய்ப்புகள், ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வரும் பதிவுகளில் ஒவ்வொரு தொழில் வாய்ப்பு பற்றி நம்ம தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த காணொலியை கண்டதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடம் விரைவிட்டுக் கொள்கிறேன். மார்க்கெட்டின் மறுபக்கம் நல்ல சிவம். தேங்க்யூ. வணக்கம். இப்போ நண்பர் சொன்னார், வேலை தேடும் இளைஞர்களுக்கு என்ன மாதிரி சொல்ல போகிறீங்க அப்படின்னு. என்னை பற்றி ஆல்மோஸ்ட் அவரே எல்லாம் பேசிட்டார், நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னே சொல்லலாம். சரி, இப்போ வேலை தேடுறது அப்படிங்கிறத காட்டிலும் வேலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்குது. வேலை தேடும் இளைஞர்கள் அப்படின்னா அப்புறம் யார் தான் வேலை கொடுக்கறது? அரசாங்கம் தான் வேலை கொடுக்கணும், தனியார் கம்பெனிக்கு தான் வேலை கொடுக்கணும். அப்படின்னா நம்ம 130 கோடி பாப்புலேஷன் இருக்குது. அன்னாரும் பிறக்கிறவங்க பிறந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், வேலை கொடுக்குறவங்க பிறந்துட்டு இருக்கிறது இல்லை. நம்ம வேலை கொடுக்குறவங்களாக மாறணும்னு நினச்சோம்னா மட்டும்தான் மாற்றம் வரும். அப்போ தான் வல்லரசு அப்படிங்கிறது 2020 நடந்திருக்க வேண்டியது. இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ வல்லரசு ஆகணும் அப்படின்னு ஆகும் அப்படின்னா நம்ம வேலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணால் மட்டும்தான் வல்லரசுங்கிற ஒரு நிலைமைக்கு வர முடியும். நம்ம ஊரில் குடிசை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். சைனாவில் வந்து எலக்ட்ரானிக் சிப்செட்ஸ் பூராமே ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம சிப்ஸ் பண்ணுறோம், எலக்ட்ரானிக் சிப்செட்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம செய்கிறோம், உழைப்பு இருக்குது, ஆனால் அந்த உழைப்பை வந்து ஸ்மார்ட்டாக எதுவுமே பண்ணலை. இது வரைக்கும் கன்சியூம் உணவாக மட்டுமே பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம ஏரியா மக்களுக்கு மட்டுமே பண்ணிகிட்ருக்குறோம். பொருளாதாரத்தை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா, மதிப்பு கூட்டணும் அப்படின்னா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த பயன்படுத்தி அதன் மூலம் வருவாயிட்ட தெரியணும். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத காட்டிலும் மூளை தான் மூலத்தனம். அவர் சொன்னார், நான் ஏதோ பலகரிச்சிட்டு பண்ணினேன், சின்ன லெவலில் மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து மூளை தான் காரணம். அதுக்கும் பணம் இருந்துச்சு, அதை ஃபண்ட் சோர்ஸிங் அதுதான் முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ரோல். நான் அதை தனிப்பட்ட விஷயத்துக்கு அதை பயன்படுத்தியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு பெரிய முத்திரையை குத்தி என்னை சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. நான் திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை என்னோடது. அந்த கடமையை நம்ம மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மகிட்ட காசு கொடுத்தவங்க யாருமே ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை, நம்ம லைபிள் அவங்களுக்கு. நம்ம காசு அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த பொறுப்பு நம்மளுக்கு வேணும். பொறுப்புணர்வுங்கிறது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரி கான்செப்டுக்குள்ளே போக முடியும். காசு என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னுங்கிற மன பக்குவத்தில் நம்ம எல்லாத்துக்கும் செலவு பண்ணக்கூடாது. அந்த டைமுக்கு திருப்பி கொடுக்கணும், அதுக்குண்டான பிளான் போட தெரியணும். அப்போ தான் அந்த மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம திருப்பி கொடுக்க முடியும், நல்ல பேர் வாங்க முடியும். நான் ப்ராஃபிட்டை கொடுக்கல, ப்ராஃபிட் ஒரு போர்ஷனை கொடுத்தேன். இதே ஷேர் ஹோல்டர் அப்படிங்கிறது கம்பெனி, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க, அதுக்கு லாபத்தை அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. நான் ஷேர் ஹோல்டராக நான் யாரையும் சேர்த்திக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் ஸ்மால் ஃபைனான்ஸ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வகையில் நான் ஃபண்ட் சோர்ஸ் பண்ணேன். அது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் இல்லை, ஐடியா தான் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடய தொழிலுக்கு இருந்துச்சு. ப்ரிண்டர் வாங்கணும், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், அதுக்குண்டான அனுமதிகள் வாங்கணும், அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒரு சர்டிஃபிகேட் போடணும்னா சாதாரண விஷயம் இல்லை.
இ சேவை மைய அனுமதி வாங்கினா தமிழக மின்னாளுமை முகவர்கிட்ட போய் பேசணும், அவங்ககிட்ட அனுமதி வாங்குறதுக்கு அதுக்குண்டான டைமிங்கில் அதுக்குண்டான வேலைகள்லாம் செஞ்சோம்னா மட்டும்தான் அதுக்குண்டான யூசர் ஐடி ஆக்சஸ் நம்மளுக்கு தருவாங்க. எல்லாத்துக்கும் கீழேயுமே உழைப்பு ஒன்று இருக்குது, அந்த உழைப்பு மட்டும்தான் முக்கியம். இப்போ இருக்கிற வேலை தேடும் இளைஞர்களுக்கு நான் சொல்லலை வேலை தேட வேணாங்கிறேன், வேலையை கொடுங்க அப்படிங்கிறேன், வேலையை உருவாக்குங்க அப்படிங்கிறேன். இதுதான் வந்து நான் வேலை தேடுற இளைஞர்களுக்கு சொல்ல வர்ற ஒரே ஒரு வேண்டுகோள். வேலையை கொடுக்க வேணாம், நம்ம வேலையை வாரம் கொடுத்து நம்ம வாங்குற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது, வேலையை உருவாக்குங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னேறுங்க அப்படிங்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம சாதிக்க வேணாம், சர்வே பண்ண முடியுங்கிறேன். சரிங்களா, இதுதான் என்னோட இது. ஓகே, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி செந்தில், உங்கள் அறிவுரையானது இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குன்ற இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க செந்தில், ரொம்ப நன்றி.